ஹே ராக்ஸஸ், குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு 20 பிஸ்னஸ் ஐடியாஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா இந்த 20 பிஸ்னஸ் ஐடியாஸ் வச்சு நீங்கள் மணி மேக் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் 500 ருபீஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஹார்ட் ஒர்க் கொஞ்சமாச்சும் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் 500 நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கலாம். நம்ம சேனலில் இதில் ஒன்று ரெண்டு பேசியிருப்போம், ஒன்று ரெண்டு பேசாமல் இருப்போம். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி 20 பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. நம்பர் 1, ஆட்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நிறைய ஆட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த சர்வீஸால் கஸ்டமர்ஸ் அக்வயர் ஆவாங்க. ஸோ அதனால் அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ ஆட்ஸ் இந்த சென்ஸ் ரெண்டு டைப்பில் நீங்கள் பண்ணலாம். ஒன்று டிஜிட்டல் வைடியாவாக. ஸோ டிஜிட்டல் வைடியாவாக இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறது. ஸோ அதுக்கு கண்டிப்பா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும், கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். பட் நீங்க எல்லாருக்குமே தெரியணும், இந்த பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் இன்டர்நெட். அதனால உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் தெரிஞ்சிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக் ஆட், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ஒரு பெரிய பிசினஸ்க்காக நீங்க வந்து ஒருத்தர் போய் கேட்டீங்கன்னா லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பண்ணி கேட்பாங்க. ஸோ நீங்க குட்டி குட்டி பிசினஸ்க்கு இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களோட பெரிய பிசினஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்க மினிமம் 500, அதாவது நான் சொல்றது ரொம்ப குட்டி பிசினஸ்க்கு 500 ரூபான்னு சொல்றேன், ஒரு நல்ல நீட்டான பிசினஸ், ஒரு லோக்கல் பிசினஸ்க்குலாம் நீங்க அதை ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்க மினிமமாவே 5,000 to 20,000 ஈஸியா சார்ஜ் பண்ண முடியும். நம்பர் 2, பிசினஸ் ஐடியா, பிசிக்கல் ஒர்க். ஸோ பிசிக்கல் ஒர்க் இந்த சென்ஸ் நீங்க ஒரு கம்பெனிக்கோ ஒரு பிசினஸ்க்கோ பார்ட் டைமா போய் ஒர்க் பண்றது. எப்பவுமே எந்த வேலையுமே தப்பு, ஐயோ இதெல்லாம் போய் பண்ணுவோம்னு நினைச்சுக்காதீங்க. சப்போஸ் இன்னைக்கு எனக்கு காசு இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப ஜீரோவா இருக்கேன்னா கண்டிப்பா நான் போய் 4-5 கடையை கேட்டு கண்டிப்பா நான் போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனிதிங் சேல்ஸ் இல்ல உள்ளார பண்ற ஒர்க்ஸ் இல்ல ஏதோ ஒரு பீட்சா ஹட்ல ஒர்க், டாமினோஸ்ல ஒர்க், ஏதாவது ஒரு ஒர்க் நான் போய் கண்டிப்பா கேட்பேன். பிகாஸ் அது மந்த்லி எனக்கு ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் ஃபெச் பண்ணி கொடுக்கும். நான் பண்ற 3 to 4 hours ஒர்க்குக்கு அந்த மணியை நான் என்னோட சைடு ஹஸலுக்கு யூஸ் பண்ணி அதுல இருந்து மணி ஜெனரேட் பண்ண பார்ப்பேன். பிகாஸ் என்கிட்ட கேபிட்டல் இல்லை, கேபிட்டல் கெயின் பண்றதுக்கு எனக்கு நிறைய ஸ்கில் இல்லைனா நீங்க பிசிக்கல் ஒர்க்கை ஆப்ஷனா வச்சுக்கலாம். பிகாஸ் இதுக்கு வேல்யூவே போகாது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு. ஏஐ எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, பட் பிசிக்கல் ஒர்க் மாதிரி ஏஐயால பண்ண முடியாது. அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் ஒரு கஸ்டமர் கொடுக்கணும்னா அது ஹியூமன் பீயிங்கால தான் முடியும், ஏஆல முடியாது. ஸோ இந்த வீடியோவில் மணியை பற்றி நிறைய பேசியிருக்கோம்ல, பட் இந்த மணி எப்படி ஒர்க் ஆகுது, மணி எந்த அளவுக்கு முக்கியம், அண்ட் மணி எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதே சமயத்தில் அந்த ஏர்ன் பண்ண மணியை எப்படிலாம் நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் யாருக்குமே இல்லை. பட் எல்லாருக்குமே தேவைப்படுற வேண்டிய ஒரு விஷயம், பிகாஸ் மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அண்ட் எப்படி சேவ் பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் ஃபார்மேட் தான் சொல்கிறேன். ஏன் ஆடியோ புக் ஃபார்மேட் எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டீனேஜர்ஸ் புக்ஸ் படிக்கிறதுக்கு மெட்டுவாங்க, பட் படிக்கணும், பட் அதே சமயத்தில் மெட்டுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கும்போது 2 hours கம்ப்ளீட்டாக அந்த புக்கோட கருத்து சோலை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஆடியோ புக் ஃபார்மேட்டில் கேட்க சொல்கிறேன். இந்த புக் மஸ்ட்டாக எல்லோரும் கேட்கணும். யார் கேட்கணும்னா, எனக்கு மணியை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எனக்கு மணியை பற்றிய நாலேஜ் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த புக்கோட நீங்கள் இதோட சோலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும். பிகாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங், இன்னி வரைக்கும் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த பேசிக் புக்னா த சைக்காலஜி ஆஃப் மணியாக தான் இருக்கும். அது குக்கு எஃப்எம்ல கேட்க சொல்கிறேன். பிகாஸ் தமிழில் கேட்கும் போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த டைம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, பிகாஸ் இப்போது 70% ஆஃப் குக்கு எஃப்எம்ல போயிட்டு இருக்கு. தட் இஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 70% ஆஃபில் போயிட்டு இருக்கு. நீங்க 29 rupees மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போறீங்க, சேல் 70 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு 70% ஆஃப் 29 rupees உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது ஹியூஜ் நாலேஜ் 29 rupees கிடைக்க போது. ஒய் ஷுட் யூ வேஸ்ட் அப்படின்னு தான் நான் கேட்க போறேன். பிகாஸ் நாலேஜ் இஸ் அபண்டன்ஸ் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ கிளாரிட்டி, ஒரு ஒரு எபிசோட்ஸ்க்கும் நோட்ஸ் எடுத்துக்க முடியும், புது புது ஆடியோ புக்ஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்க போது. ஸோ இது எல்லாமே 29 rupees ஸ்டார்ட் ஆக போதுன்னா ஒய் யூ ஹாவ் டு வெயிட். கீழே டிஸ்கிரிப்ஷன்லி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், டூ செக் இட் அவுட். லெட்ஸ் ரோல் பேக் டு தி கான்டென்ட். நம்பர் 3, வெட்டிங் போட்டோகிராஃபி. ஸோ போட்டோகிராஃபிக்கு இப்போ ஒரு எக்கச்சக்கமான மூவ்ஸ் இருக்கு. எல்லா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை பெரிய பெரிய யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் சரி, இந்த போட்டோகிராஃபி என் மேரேஜ் சூப்பராக இருக்குது, அவன் மேரேஜ் சூப்பராக இருக்குது, என்னோட மேரேஜ் தான் பெஸ்ட்டாக இருக்கும், எதில் வழியாக காட்டுறாங்கன்னா போட்டோகிராஃபி வழியாக. இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப். நான் என்னோட மேரேஜுக்கு விசாரிக்கும் போது கூட நான் அவங்க எல்லாருமே 1 lakh, 2 lakhs, 3 lakhs இந்த மாதிரி தான் கோட் பண்ணியிருந்தாங்க, கொட்டேஷன் கொடுத்ததே. ஸோ நிறைய ஸ்கோப் இருக்குது. வெட்டிங் வந்து ஒரு டைம் தான் வாழ்க்கையில் நடக்கும், சில பேருக்கு 2-3 times நடக்கலாம், பட் 99.9% ஆஃப் பீப்புளுக்கு ஒரு டைம் தான் நடக்க போகுது. ஸோ அதை கிராண்டாக அதை சூப்பராக காட்டணும், எனக்கு கிராண்டியராக இல்லை கூட ஃபோட்டோவில் கிராண்டியராக காட்டுறதுக்கு வழியே ஃபோட்டோகிராஃபி மூலியமாக தான், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மூலியமாக தான். ஸோ நல்லா சார்ஜ் பண்ணலாம், நீங்கள் குட்டி குட்டி மேரேஜஸாக போகலாம். சில பிகாஸ் குட்டி குட்டி மேரேஜஸ்க்கு நிறைய செலவு பண்ண பிடிக்காது, ஐயோ நான் போய் ஃபோட்டோகிராஃபிக்கு 1,00,000 செலவு, அப்படி மாதிரி ஆளுங்களுக்கு நான் 10,000 பண்ணித்தரேன், 20,000 பண்ணித்தரேன்னா டே வாடா ராசான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம், யூடியூப்ல என் நம்பர் ஆஃப் டியூட்டோரியல்ஸ் இருக்குது,
எதுவுமே ஃப்ரீயாக இதில் கிடைக்குது. கொஞ்சம் பேசிக்கான லெவல்ஸ்க்கெலாம் எப்படி ரீடச் பண்ணுறது, எப்படி ஃபோட்டோவை கலர் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு லட் ஆட் பண்ணுறது வீடியோவுக்கு, இல்லை எனக்கு எப்படி ஒரு ஃபோட்டோக்கு ஒரு ப்ரிசெட் ஆட் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சிட்டா யூ கேன் மேக் ஹெல் லாட் ஆஃப் மணி. ஃபோட்டோகிராஃபியில் ஹியூஜ் 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 ஸ்கோப் இருக்குது. என்ன தான் ஏஏ வந்தாலும் ஒரு ஹியூமன் பீங் வந்து உங்களோட ஃபோட்டோவை எடுத்து அதை எடிட் பண்ணி கொடுக்குறதே தனி ரகம் தான். நம்பர் ஃபோர், வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ். ஸோ த பிக்கஸ்ட் ஸ்கோப், பிகாஸ் நெக்ஸ்ட் இயரால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க. அதனால் அந்த லிஸ்ட்டில் இருப்பானே தெரியல, பிகாஸ் என் நம்பர் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், என் நம்பர் ஆஃப் ஐடியாஸோடு உள்ளவங்க, அவங்க எல்லாத்துக்குமே வீடியோ எடிட்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க. இப்போ புதுசாக வர கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் கூட என்கிட்ட வந்து இந்த வீடியோ எடிட்டர் நல்லா பண்ணுறாரு, அவரோட கொடுங்க, இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பண்ணவர் நல்லா பண்ணுறாரு, இந்த மெயின் வீடியோஸ்க்கு பண்ணுறவங்களுக்கு நல்லா அவங்க கான்டாக்ட்ஸாக கொடுங்கன்னு என்னோட எடிட்டர்ஸே நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹியூஜ் ஸ்கோப் எடிட்டிங்ஸ் இருக்குது. ஃபுல் டைமாக ஒரு எடிட்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்ட் டைமாக அப்பப்போ அவர் ஏதாவது ஆப்ஷனாக இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க்குன்னா 2-3 எடிட்டர்ஸை சைமல்டேனியஸாக வச்சுருக்கோம். இவங்க எல்லாத்துக்குமே மணி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வேல்யூஸ் இருக்குது, எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ தேவை நிறையாவே இருக்குது, டிமாண்ட் இருக்குது. நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா யூ கேன் பிகம் எ வீடியோ எடிட்டர் அண்ட் மேக் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மணி. அட்லீஸ்ட் மினிமம் மந்த்லி 3-4,000 சாலிடாக மேக் பண்ணலாம். நம்பர் ஃபைவ், த ட்ரெடிஷ்னல் வே பிகமிங் அ டியூட்டர் ஃபிசிக்கலாக 10th, 11th, 12th கண்டிப்பாக டியூஷன் தேவைப்படும். காலேஜில் M1, M2, M3 இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா தேவைப்படும். ஸோ இது எல்லாத்துக்குமே டியூஷன் தேவைப்படுது. ஸோ நீங்கள் டியூஷன்ஸ் எடுத்து மணி ஏர்ன் பண்ணலாம். 10th, 11th, 12th நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் நல்லா வரணும், மேக்ஸ் டியூஷன் நல்ல டிமாண்ட் இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, பயாலஜிக்கு சூப்பர் டூப்பர் டிமாண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி டியூஷன் சென்டரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் நல்லா வரும், இந்த ஸ்டாஃபுக்குலாம் நல்லா வரும்னு ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹோம் டியூஷன் எடுக்கலாம். It has a lot of scope. எங்க அம்மா ஹோம் டியூஷன்லயே she made a lot of money. அவங்க டீச்சரா மார்னிங் வர்க் பண்ணதோட ஹோம் டியூஷன்ல போய் எடுக்கிறது தான் நிறைய மணி ஏர்ன் பண்ணாங்க. பட் அதுக்கு a word of mouth தேவைப்படும். word of mouth in the sense என்ன மேமரிக் சொல்ல வர அப்படினு கேட்டிங்கனா, word of mouthனா உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் வேணும்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். So becoming a tutor is very easy but நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். நம்பர் 6, selling notes. ஆப்வியஸ்லி உங்களோட நோட்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா ரெக்கார்ட் செல் பண்ணலாம், அதாவது எழுதி கொடுக்கலாம். ஒன்றா உங்களோட நோட்ஸையோ இல்லை மற்றவங்களுக்கு எழுதியோ நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். தட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது ஒரு பெக்யூலரான வே, பட் எல்லாராலையுமே பண்ண முடியறவே. நல்லா ரெக்கார்ட் எழுதி கொடுக்கலாம். 11th, 12th, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது செமினார்ஸ்க்கு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், பிபிடி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு பிபிடிக்கும் 300-500 பிபிடியோட ஒர்த்தை பொறுத்து நான் 30-40 பேஜஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக 2000 கேட்கலாம். அப்சல்யூட்லி எந்த ஸ்டூடெண்ட்டுமே உட்காந்து ஐயோ உட்காந்து நான் இதெல்லாம் பண்ணுமா ஆனால் இந்த அளவுக்கு வேல்யூ இல்லையே அப்படின்னு நினச்சி உட்காந்துருப்பாங்க. தே வில் பே யூ மணி. நம்பர் 7th வே, ட்ரெயினிங். அப்சல்யூட்லி த மோஸ்ட் ரிஸ்கியர் வே, பட் அதே சமயத்தில் த மோஸ்ட் ரிவார்டிங் வே. எந்த அளவு உங்களுக்கு டெக்னிக்கல் சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு யூ கேன் மேக் ஹெல் லாட் ஆஃப் மணி. ஈவன் நம்மளோட மேவரிக் ஸ்கூலில் லாஸ்ட் மந்த் நாங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணியிருந்தோம். அந்த மேனேஜ் பண்ணதில் 50,000 வி மேட் 56,000 ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிட்டோம் அந்த கேபிட்டலே. ஸோ எங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்தனால தான் அதை பண்ண முடிஞ்சு. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரேடிங் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். பட் நீங்கள் அது ஒரு ரெகுலர் டைம் ஃபுல் டைம் இன்கமாக பண்ணோன்னா நல்ல டெக்னிக்கல் நாலேஜ், நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நல்ல சைக்காலஜி இருக்கணும். அப்போ தான் உங்களால் ட்ரேடிங்கில் சர்வை பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் ட்ரோன் ஆகிடுவீங்க. சப்போஸ் நம்மளோட வேலை ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் 9947-64187. அவங்க எப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண அதோட ப்ராசஸ் என்னென்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 8, ஸ்டார்டிங் யூடியூப் சேனல். ஸோ இது என் நம்பர் ஆஃப் டைம் சொல்லிட்டோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் வேனே சொல்லுவேன். பட் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு ட்ரூவாக இருங்க, ஒரிஜினலாக இருங்க. லாஸ்ட் மந்த் நம்மளோட யூடியூப் சேனலோட ரெவன்யூ 1,25,000 ருபீஸ் நம்ம மேக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மந்த் மட்டுமே. பட் இட் வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். அதுக்காக நம்ம டே நைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் தம்ப்நெயில் எடிட்டர், வீடியோ எடிட்டர், ஷார்ட்ஸ் எடிட்டர், இந்த மாதிரி நிறைய பேர். நாங்கள் அதுக்காக கான்டென்ட் டீமில் 2-3 பேர் உட்காந்து அதை நல்லா கான்டென்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் யாருமே தேவையில்லை. இதனுடைய ஸ்மார்ட் ஃபோன், இப்போ இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் ஃப்ரண்ட் கேமரா கூட நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் யுவர் ப்ராசஸ். எவ்ரி சிங்கிளே உங்கள் லைஃப்பில் நடக்கிறது, எவ்ரி சிங்கிளே நீங்கள் லைஃப்பில் பார்க்குறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுங்கள். மேபி இட் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பட் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இன் அ லாங்கர் ரன். நம்பர் 9, டெவலப்பிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் நல்லா ட்ரா பண்ணுவேன், எனக்கு நல்ல ஹேண்ட் ரிட்டன் ட்ராயிங்ஸ்லாம் பிடிக்கும்னா அதை யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் அப்லோடிங். மேபி எனக்கு வந்து நல்ல வேணும் இன்ஸ்டாகிராம் தான் சொல்லுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வழியில் எனக்கு வந்து கிளே ஆர்ட்ஸ் தெரியும், எனக்கு வந்து சில ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரீஒர்க் பண்ண தெரியும், எனக்கு வந்து புதுசு புதுசாக கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் இருக்குது, சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது மேக் பண்ணுவேன், இல்லை நோட்ஸ் ரெடி பண்ணுவேன், இல்லைனா நோஷன் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணுவேன், இல்லை எனக்கு வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ்
ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி யூ கேன் செல் ஆன்லைன். ஒன்னா நீங்கள் ஈஜியில் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் மேக் மணி, பட் இது வந்து நான் மோஸ்ட்டாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். அதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் சேனல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், பிகாஸ் உங்களை ட்ரஸ்ட் நம்பி வாங்குறாங்கன்னா இதெல்லாமே இருக்கணும், இல்லை ஆட்ஸ் ரன் பண்ண தெரியணும். பட் ஐ டோன்ட் ரெஃபர் திஸ் வே. நம்பர் 10th வே, வெபினார். ஸோ நீங்கள் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணி நிறைய மணி மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், குட்டி குட்டி ஸ்கில்ஸ் இருக்கும். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக 1 வீக்கில் ரெடி பண்ணி தரேன். ஸ்மால் வெபினார்ஸ், அதாவது 3 ஹவர்ஸ் வெபினார், 4 ஹவர்ஸ் வெபினார், இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக பண்ணி, வீக்லி கிடையாது, ஐ மீன் ஒரே ஒரு வெபினார் 3 to 4 hours, இந்த வெபினார் என்னால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்லை சொல்லித்தர முடியும், இந்த சின்ன ஸ்கில்லை சொல்லித்தர முடியும்ட்டு யூ கேன் சார்ஜ் மணி. அட்லீஸ்ட் 10 மெம்பர், ஒரு மெம்பருக்கு 200 ருபீஸ் போட்டிங்கன்னா 10 மெம்பர்ஸ்க்கு யூல் பி கெட்டிங் 2000 ருபீஸ் வித்தின் 1 வெபினார் 3 to 4 hours. இட்ஸ் இஸ் ஸோ இன்சென். உங்களுக்கு தேவைப்பட வேண்டியதெல்லாம், உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கும், அதை நல்லா டெவலப் பண்ணி அதை எப்படி ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்ராக்டிவான வேலை கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதே சமயத்தில் அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கணும், உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில் அவங்களோட லைஃப்பில் போட்டால் ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கணும். இஃப் யூஆர் ஏபிள் டு ப்ரொவைட் தட் வேல்யூ, யூ கேன் மேக் மணி. நம்பர் 11, ரிசீவிங் ராயல்ட்டிஸ். சப்போஸ் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் ஆர் டிஜிட்டல் ஃபோட்டோஸ், டிஜிட்டல் வீடியோஸ், டிஜிட்டல் மியூசிக் ஏதாச்சும், இதெல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அந்த மியூசிக்ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸோ இல்லை அந்த ஃபோட்டோஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு டைம் ராயல் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் யூ ஷுட் நோ சம் டிஜிட்டலில் உங்களோட ப்ராடக்ட்ஸை ஏதாவது ஒரு விதத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். லைக் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ், இல்லை உங்களோட ட்ராயிங்ஸ், இல்லை உங்களோட ஸ்டாக் ஃபுட்டேஜ் வீடியோஸ், இந்த மாதிரி ஆன்லைனில் எப்பயுமே யூஸ் பண்ண உங்களுக்கு ராயல்ட்டிஸ் கிடைக்கிற மாதிரி. ஒன் டைம் ஒர்க், ஆனால் ஒன் டைம் பண்ணும்போது காஷியஸாக கரெக்டாக சூப்பர் ஹை குவாலிட்டியாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க யூஸ் பண்ண யூ பி கெட்டிங் திஸ் ராயல்ட்டிஸ். நம்பர் 12, இபுக்ஸ். ஸோ உங்களுக்கு இருக்கிற நாலேஜை, எனக்கு வெபினார்ஸ்லாம் வராது ப்ரோ, எனக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோ வீடியோ ஃபார்மேட்டோ முடியாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து பயம், எனக்கு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு நினச்சுன்னா, ஃபார் இன்ட்ரோவர்ட்ஸ்க்காகவே இருக்கிறது தான் இபுக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு யூடியூப் எப்படி மேக் பண்ண தெரியும், வீடியோஸ் மேக் பண்ண தெரியும், எப்படி டாபிக் ரிசர்ச் பண்ண தெரியும், எனக்கு எப்படி தம்ப்நெயில் பண்ண வைக்கணும், ஒரு சேனல் எப்படி டேக் ஆஃப் பண்ண வைக்கணும் தெரியும்னா, அதெல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இபுக்காக செல் பண்ணலாம். 300 ருபீஸ், 400 ருபீஸ், 500 ருபீஸ் நீங்கள் செல் பண்ணலாம். அப்படின்லாம் எனக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ்லாம் நல்லா தெரியும் ப்ரோ. இபுக்காக உங்களுக்கு வந்து ஃபனலை எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு ஆட் ஃபனலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியும், அது ஒரு 200-300 செல் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் எப்படி இப்படிலாம் டெம்ப்ளேட்ஸ் போட வைக்கணும் தெரியும், எப்படி எப்படிலாம் கரோசல் போஸ்ட் போட வைக்க தெரியணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி இப்படிலாம் எனக்கு வந்து ரீல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ட்ரெண்டிங் ஆடியன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, ட்ரெண்டிங்கில் நீங்கள் வரதுக்கு எனக்கு தெரியும்னா, அதெல்லாம் ஒரு இபுக்காக அதை ஒரு கம்ப்ளீட் கைடை ரெடி பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். லைக் திஸ் யூ கேன் செல் லாட் ஆஃப் திங்ஸ், குக்கிங் ரெசிபீஸ், கேக் ரெசிபீஸ், பிஸ்கட் ரெசிபீஸ், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் வேஸில் யூ கேன் மேக் மணி. நம்பர் 13, மேக் மெம்பர்ஷிப்ஸ். எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்கள் தெரியும், அது அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்க கெரியரில் யூஸ் பண்ணால் அவங்களால மணி மேக் பண்ண முடியும். பட் அதை நான் எல்லாருக்கும் சும்மா கொடுக்க மாட்டேன்னா, தட்ஸ் கால் மெம்பர்ஷிப், மந்த்லி மெம்பர்ஷிப், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அவங்கவுங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க கூட இருக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு சில வேஸ் மணி மேக் பண்ணுற வேஸோ இல்லை ஸ்டாக் சொல்லி கொடுக்குற வேஸோ, அதுக்கு மெம்பர்ஷிப். ஸோ அந்த மெம்பர்ஷிப் கொடுத்து மந்த்லி மந்த்லி எனக்கு இவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்து அது வழியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 14, பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ஸோ பிரிண்ட் ஆன் டிமாண்ட்லாம் நிறையா இருக்குது. டிஷர்ட், அதாவது சில கஸ்டமைட் டிஷர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸை பிளெயின் டிஷர்ட்ஸில் நீங்கள் அந்த டிசைன்ஸை மேக் பண்ணி அதை பிரிண்ட் கொடுத்து அந்த டிஷர்ட்டை வைக்கலாம். தட் இஸ் ஒன் வே. நம்பர் 2, இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலில் சில பேர்த்தோட நேம்ஸ்லாம் இருக்கும்னு நினைப்பாங்க அது. இல்லை நம்பர் 3, ஆயில் பெயிண்ட்ஸ்லாம் பெயிண்டிங்ஸ் சொல்லுவாங்களே, ஸோ பெயிண்டிங்ஸ்லாம் கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி அது கொடுக்குறது. பிரிண்ட் ஆன் டிமாண்ட், அதாவது அந்த டிமாண்ட் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும், எனக்கு இது தேவை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதன் மூலியமாக நீங்கள் மணி மேக் பண்ணலாம். இல்லை வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே இந்த கப்பிள் ஜார்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பிரிண்ட் பண்ணி அப்புறம் செல் பண்ணுறது. பிளெயினாக ஒரு மேட்டர் இருக்கும், அந்த மேட்டரில் வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ்டான விஷயத்தை கொடுத்து யூ கேன் மேக் மணி. நம்பர் 15, டெவலப்பிங் எ வெப்சைட். ஆல்மோஸ்ட் ஆன்லைன் பிரசன்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வெப்சைட் தேவைப்படும். வெப்சைட் இஸ் எ ப்ரொஃபஷனல் டூல், யூ ஷுட் ஹேவ் இட். ஏன்னா வெப்சைட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு லிஜிட் அப்படின்னு காட்டுறது, அதாவது ட்ரஸ்டபுளான ஒரு ஆளுங்க, டிஎம்இ யூ கேன் மேக் மணி அப்படின்லாம் சொல்கிறது பல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வெப்சைட் எல்லாருக்குமே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாத்துக்கும் இல்லை யூடியூப்பில் இருக்கிற எல்லா ஆன்லைன் பர்சன்ஸுக்குமே வெப்சைட் தேவைப்படும். சப்போஸ் அவங்க ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்கு ஷாப்பிஃபை வெப்சைட் தேவைப்படலாம், இல்லை அவங்க சர்வீஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் வாட் யூ சே வேர்ட் ப்ரெஸ்ஸான ஒரு வேர்ட் ப்ரெஸ்ஸில் மேக் பண்ண ஒரு வெப்சைட் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு வெப்சைட் தேவைப்படும். உங்களுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணாதீங்கன்னா யூ கேன் மேக் சாலிடாக லாட் ஆஃப் மணி. எனக்கு
தெரிஞ்ச சில பேர்லாம் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் மணிலாம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட் மேக்கிங் வெப்சைட்ஸ். பிகாஸ் வெப்சைட்ஸ் தான் கஸ்டமர்ஸை அட்ராக்டிவ் வேல உட்காந்து அவங்க ப்ராடக்டை பார்க்க வைக்குது. ஸோ வெப்சைட் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் அது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை கொடுக்குது, லெஜிட்டான வே, நீங்கள் இவங்க கரெக்டான ஒரு ஆள் தடா, இவங்க லெஜிட்டான ஆள் தடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வெப்சைட் ரொம்ப முக்கியம். ஸோ யூ கேன் பிகம் அ வெப்சைட் டெவலப்பர். நம்பர் 16, லான்ச்சிங் யுவர் கோர்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ், வி ஹவ் லாட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ். இப்போ என் நம்பர் அங்கூர் வரைக்கும் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஸோ அங்கூர் வரைக்கும் இஸ் அ பர்சனல் ஃபினான்ஸ் கை. ஸோ அவர் வந்து லாஸ்ட் இயர் 27 crores கோர்ஸ் மட்டுமே செல் பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு டைம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஆட்ஸ் மூலயமா எல்லாருக்கும் காட்டி 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 அதை எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா 27 crores உட்காந்த இடத்துல இருந்தே வித்தவுட் மேக்கிங் எனி எஃபர்ட், பிகாஸ் அவங்களுக்கு கான்டென்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், அந்த ஐடியாவை கான்டென்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ஆள், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதை வெப்சைட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அதை செல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அவர் வீடியோவில் உட்காந்து பேசுவார். அவர் வீடியோவில் உட்காந்து மட்டும்தான் பேச போகிறார், பட் இஸ் கோயின் டு கிவ் இம்மென்ஸ் வேல்யூ. இம்மென்ஸ் வேல்யூனா அந்த அளவுக்கு வேல்யூபுளாக இருக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற கோர்ஸ் பீப்புளோட லைஃபை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ வில் மேக் டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மணி. நம்பர் 17, அஃப்லியேட் இன்கம்ஸ். ஸோ அஃப்லியேட் இன்கம்ஸில் நான் வந்து லாஸ்ட் டைம் ஐ ஷுட் ஷோ, பட் இப்போ வந்து சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகிடும், ஸோ அதனால் நான் காட்டல. அஃப்லியேட் இன்கம்ல ஏர்ன்கர்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஏர்ன்கர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலயமா அந்த எல்லாத்தையும் அதில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்ன்கரோ ஆப் மூலயமா ஒரு ஐ மீன் லிங்க் மூலயமா உங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிந்த்ரா வந்து 8.5% கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஒரு பிராண்ட்ஸ், ஐ திங்க் டெர்மோகோ இஸ் கிவிங் 20%, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க ஆன்லைன் கோர்ஸ். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, உங்கள் லிங்க் கிளிக் பண்ணி மற்றவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். நான் லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோவில் மட்டும் ஐ மேட் அரௌண்ட் 9000 நினைக்கிறேன், 9000 ரூபீஸ் ஒரே ஒரு அஃப்லியேட் லிங்க்ஸ் நான் 2-3 வச்சனால ஐ வாஸ் ஏபிள் டு மேக் மணி. அது எதனால தான், அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் வாங்கின ப்ராடக்ட் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ என் லிங்க் மூலயமா வாங்கிட்டாங்க, அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, எனக்கு ஒரு கெயின் இருக்குது. அது என்னென்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிங்க் மூலயமா வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிச்சு. ஸோ 9000 ருபீஸ் எதுவுமே பண்ணாமல் ஐ ஜஸ்ட் அப்லோட் ஆகிற வீடியோ, அந்த வீடியோ வேல்யூபுளாக இருந்துச்சு. ஆனால் வேல்யூபுளாக இருக்கிற இடத்துல நான் ஒரு 4-5 ட்ரெஸ் கொடுத்துருந்தேன், அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா ஐ மேட் சம் மணி. இட் வாஸ் வெரி குட் அமௌண்ட்ல, 10,000-9,000 நாட் அ ஸ்மால் அமௌண்ட், ஒரு பிக் அமௌண்ட் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. ஏர்ன் கரோங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஃபார் அஃபிலியேட் இன்கம்ஸ். நம்பர் 18, செல்லிங் யுவர் ஸ்டாக் ஃபோட்டோஸ். நான் இதை முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் அகேன். ஸோ உங்களோட ஸ்டாக் ஃபோட்டோஸை செல் பண்ணி யூ கேன் மேக் சம் மணி. அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோஸை நெட்டில் வந்து சில ரூபாய்க்கு கொடுக்கலாம், அந்த ஃபோட்டோஸ் வந்து மற்றவங்களுக்கு வேல்யூபிளாக இல்லை, அவங்களோட வீடியோஸ் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கு. சில ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர்மேன், பேட்மேன், இல்லைனா ஃப்ளாஷ், இல்லைனா மார்வல்ஸில் வந்து அயன்மேன், தார், இந்த மாதிரி இவங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை உங்களால் வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாக மாற்ற முடிஞ்சு செல் பண்ண முடிஞ்சுன்னா, பிகாஸ் இதெல்லாத்தையும் நிறைய வீட்டில் மாட்டியிருப்பாங்க. ஈவன் நான் கூட என்னோடய வீட்டில் சில குட்டி குட்டி பொம்மை டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு நெட்டில் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வாங்கினேன், பிளாட்ஃபார்ம் செஞ்சு யாரோ செல் பண்ணிட்டு இருந்தாங்க, அது யாருன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ஃபோட்டோஸ் வாங்கி என்னால் ஃப்ரேம் போட்டு வச்சுக்க முடியும், அதை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். சில பேருக்கு பிடிக்கும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதை வந்து எப்படி சூப்பராக 3D மாற்றலாம், இல்லை என்ன ஒரு இனோவேட்டிவாக அந்த ஃபோட்டோஸை மாற்றலான்னு யூ கேன் செல் யுவர் ஃபோட்டோஸ். நம்பர் 19, பில்ட் அன் ஆப். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு திங். பட் ஆப் வந்து யூ நீட் லாட் ஆஃப் டெக்னிக்கல்ஸ், யூ நீட் லாட் ஆஃப் நாலேஜ் நிறையா இருக்கணும் பிகாஸ் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு. பட் வெப்சைட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எல்லாரும் போகணும்னு நினச்சாங்கன்னா ஆப்புக்கு தான் போவாங்க. இன் திஸ் வே யூ கேன் பில்ட் ஆப். நிறையா பீப்புளுக்கு தேவைப்படுது, நிறையா பிரான்ச்சுக்கு தேவைப்படுது. ஸோ இதை நீங்கள் ஆப் ரெடி பண்ணி யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. ஸோ 19 வேஸ் சொல்றேன். ஸோ 20th வே, யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில். தட்ஸ் த ஒன்லி வே. ஸோ நான் சொன்ன இந்த 19 வயசுக்குமே உங்களுக்கு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், உங்களை நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே பேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியுங்களோ, இல்லை உங்களுக்கு பேஷனாக பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் எனக்கு பேஷன் கிடையாதுனாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையுமே மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ 20th வே உங்களால் மேக் பண்ண மணி மணி மேக் பண்ண முடியும்னா யூ ஹாவ் டு உங்களோட ஸ்கில்லை எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. அண்ட் பேசிக்கலி தாட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த வேலைக்கு உங்களை பார்க்குறேன். அன்சில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் வெரி சாரா. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.